வெல்கம் டு பென்டர் ஸ்டடி. நான் கார்த்திக்ராஜ் பேசுகிறேங்க. இன்றைக்கி நம்ம டிஎன்பிஎஸ்சி கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம், நடப்பு நிகழ்வுகள். சரியா, நம்ம ஆல்ரெடி ஸ்ட்ராட்டஜி கிளாஸில் நம்ம தெளிவாக சொல்லிட்டோம், வீக்லி, மந்த்லி, டெய்லி இதெல்லாம் வந்து டிஎன்பிஎஸ்சி, அதாவது தமிழ்நாடு சம்மந்தமாக இருக்கிற எல்லா எக்ஸாம், டிஎன்இபி, ஃபாரஸ்ட் சர்வீஸு, போலீஸு, இதுக்கெல்லாம் வந்து தேவை கிடையாதுங்க. சரியா, கேட்டகரி வைஸு படிங்க, அதுவும் வாரத்தில் ஒரு நாள் மட்டும் படிங்க போதும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த டாக்குமெண்ட்டை நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை ஒரு 50 கொஸ்டின், 60 கொஸ்டின் அப்படியே போனீங்கன்னா நீங்கள் எக்ஸாம் அப்போ மொத்தத்தையும் முடிச்சிருவீங்க. தட் இஸ் மோர் தென் இனஃப். சரியா, நீங்கள் இதுக்காக டெய்லி அப்படிலாம் பண்ணாதீங்க, அது உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணிவிடும். சரியா, அதே மாதிரி கேட்டகரி வைஸ் போகிறது தான் நல்லது, ரீகலெக்டிங் அதிகமாகும். சரியா, அப்பாயின்மெண்ட்னா ஒரு 10 பேர் ஓகே அப்படின்ட்டு ஓகே டக்குன்னு எடுக்கும் அது கரெக்டாக உங்கள் பிரெயின். சரியா, அவார்ட்ஸ்னால் ஓ அவார்ட்ஸில் நம்ம அப்படி ஞாபகம் வச்சுருந்தோம் அப்படின்னு சொல்லி எடுக்கும். நீங்கள் மந்த்லி போகிறப்ப அது கன்ஃபியூஸ் ஆகிடும். சரி ஓகே, எனிவே நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த மந்த்தில் இருந்தனா, அக்டோபர் 2019லேருந்து ஏப்ரல் 2020 வரைக்கும் நான் கவர் பண்ணிட்டேன். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மொத்தம் 1600 எம்சிக்யூஸ் இருக்குது. சரியா, நான் எந்தெந்த கேட்டகரியில் எவ்வளோ இருக்குதுன்னு நான் கொடுத்துருக்கேன். சரியா, மொத்தம் 11 நம்ம பிரிச்சிருக்கோம். டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் இந்த ரேங்கிங் அண்ட் ரிப்போர்ட்ஸ், புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸு, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, அப்பாயின்மெண்ட்ஸ், அவார்ட்ஸு ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா, ஸ்போர்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப ரேராக தான் வரும். சரிங்க, அதெல்லாம் பார்த்துக்கோங்க. டேஸ் அண்ட் தீம்ஸ்லாம் வந்து இப்போ அவங்க மேத்ஸ் ஃபாலோயிங்கில் கேட்குறாங்க, ஸோ அவ்வளோக்கு டிஃபிகல்ட்டாக இருக்காது. மேத்ஸ் டேஸ் அண்ட் தீம்ஸை பொறுத்த வரைக்கும் அது நம்ம தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக்ஸில் இருக்கிற தேதிகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா, ஞாபகம் வச்சுக்கோங்க. அது நான் வந்து எல்லா கிளாஸ்லேயும் ஹைலைட் பண்ணிகிட்டே வரேன். தமிழ்நாடு புக்ஸில் இருக்கிற டேஸ் தான் வந்து அவங்க ஹைலைட் பண்ணி கேட்குறாங்க. அது இன்டைரக்டாக கரண்ட் அஃபேர்ஸில் லிங்க் ஆகும். பட் தமிழ்நாடு டேஸ் அண்ட் தீம்ஸு தமிழ்நாடு புக்கில் எதாக இருந்தால் அதை விட்டுறாதீங்க, எழுதி வச்சுக்கிட்டு மனப்பாடம் பண்ணி ஷார்ட்கட் வச்சுக்கோங்க. சரியா, இப்போ இந்த PDF நம்ம நீங்கள் கோத்ரூ பண்ணுறப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கணுன்றதுக்காக நான் பேஜ் நம்பர்ஸும் கொடுத்துட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் முதல்ல அவார்ட்ஸை நான் முதல்ல நான் முடிச்சிடறேன் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா பேஜ் நம்பர் 63 போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கேருந்து அவார்ட்ஸு ஸ்டார்ட் ஆகிடும், அப்படியே முடிச்சுக்கலாம். இல்லை இல்லை, நான் முதல்ல ஸ்போர்ட்ஸ் நியூஸ் பார்த்துறேன் அப்படின்னிங்கன்னா அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகிக்கும். சரிங்க, நான் சொல்ல வரது புரியுதா? சரி, நம்ம இப்போ உங்களுக்கு தெரியும், இதில் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் நம்ம பேரலாக தான் தரோம். இந்த பக்கம் தமிழ் மீடியம் இருக்கும், இந்த பக்கம் இங்கிலீஷ் மீடியம் இருக்கும். சரியா, நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இது நம்ம தனித்தனியாக கொடுக்கலாம், பட்டு நான் ட்ரை பண்ணுறேன். அடுத்த மந்தில் அந்த இஷ்யூவும் இருக்குது. நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டாங்க இது மாதிரி வந்து, ஏன் நீங்கள் சேர்த்து கொடுக்குறீங்க, அது எங்களால் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நான் நெக்ஸ்ட்டு மந்தில் இருந்து, அதாவது அக்டோபர் 2019லேருந்து மே 2020 வரைக்கும் நான் பிரிச்சிடுறேன். சரியா, நான் பிரித்து இங்கிலீஷ் தனியாக, தமிழ் தனியாக நான் கொடுக்குறேன். சரியா, இந்த ஸோ அதுவும் இப்போ தான் நான் ரீசெண்டாக பார்த்து நிறையா ரெக்வஸ்ட்டு, நெக்ஸ்ட் மந்த்லேருந்து நம்ம பண்ணிக்கலாம். சரி, அது இன்னும் ஒரு வீக்கில் நான் அப்லோட் பண்ணிடுவேன். சரியாங்க, இது கோத்ரூ பண்ணுங்கள், திஸ் இஸ் மோர் தென் இனஃப். சரியா, காம்ப்ளிகேட் பண்ணிக்கிட்டே இருக்காதிங்க. சரியா, கரண்ட் அஃபேர்ஸாக இது போதும், இதுலேருந்து வர கொஸ்டினை நான் அட்டன் பண்ணிவிட்டு வரது அட்டன் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வரணும். நீங்கள் மெட்டீரியல் ஆட் பண்ணிகிட்டே போய் எதையும் முடிக்காமல் அது வந்து ஒர்க் அவுட் ஆகாது. சரியா,